இன்றைய கிளிக் தொழில்நுட்ப நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். முதல்ல இன்றைய நிகழ்ச்சியின் ஹைலைட்ஸ் பார்க்கலாம். தொழில்நுட்பம் மற்றும் ஸ்மார்ட் சாதனங்களால் குடும்ப வன்முறை அதிகரிக்கிறதா? கொரோனா வைரஸை அழிக்கும் கம்பி இழை இல்லாத டியூப்லைட் இந்தியரின் கண்டுபிடிப்பு. உங்கள் வீட்டில் புதியதொரு அனுபவத்தை தரும் லேட்டஸ்ட் ப்ரொஜெக்டர்கள். இல்லாம டியூப்லைட்ல வெளிச்சம் வர வைக்கிற ஒரு புதிய ஃபார்முலாவை ஒரு கிராமத்து விஞ்ஞானி உருவாக்கி இருக்காரு. இந்த தொழில்நுட்பத்தால பல்புகள்ல இருந்து வரும் அதிக அடர்வு கொண்ட யுவி லைட் கொரோனா வைரஸ 99% அழிக்கும்னு கண்டறியப்பட்டிருக்கு. இது குறித்து நம்ம செய்தியாளர் சங்கீதம் பிரபாகர் தயாரித்த காணொளியை இப்ப பார்க்கலாம். தேவைகள் தான் புதிய கண்டுபிடிப்புகளின் தாயாக இருக்கின்றன. தெலுங்கானாவை சேர்ந்த இந்த கிராமத்து விஞ்ஞானி தனது கண்டுபிடிப்பின் மூலம் மீண்டும் அந்த பழமொழியை நிரூபித்துள்ளார். பழுதாகிவிட்ட டியூப்லைட்டை கொண்டு கொரோனா வைரஸை அழிக்கும் புதிய தீர்வு ஒன்றை மண்டாஜி நரசிம்மச்சாரி உருவாக்கியுள்ளார். விசேஷமாக உருவாக்கப்பட்ட சர்க்கியூட்டை கொண்டு பழுதடைந்த டியூப்லைட்டில் கம்பி இழை இல்லாமல் வெளிச்சத்தை இவர் உருவாக்குகிறார். சாரி ஃபார்முலா என்ற பெயரில் இதற்கு காப்புரிமையும் பெற்றிருக்கிறார். டியூப்லைட் காலாவதியாகி எரியாமல் போகும் நிலை ஏற்பட்டாலும் அதை தயாரிக்கும் போது பயன்படுத்திய பாதரசம் அப்படியேத்தான் இருக்கும். கம்பி இழை இல்லாமல் வெளிச்சத்தை ஏற்படுத்தும் சாரி ஃபார்முலாவில் பாதரசம் இருக்கும் வரையில் வெளிச்சம் கிடைத்து கொண்டிருக்கும். பாதரசம் முழுமையாக பயன்படுத்தப்படும் காரணத்தால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுவது குறைகிறது. இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் யூவி லைட்டின் அடர்வு அதிகரிக்கிறது. இதை பயன்படுத்தும் போது குறுகிய நேர அவகாசத்தில் பொருட்களின் மீது உள்ள கொரோனா வைரஸ் அழிக்கப்படுகிறது. லைட்டில் கம்பி இழை இல்லாமல் நான் பாதரசத்தை பயன்படுத்துகிறேன். இதன் மூலம் அதிக அடர்வு கொண்ட யூவிசி கதிர்களை என்னால் உருவாக்க முடிகிறது. 1288 வரைக்கும் சேகரிக்கலாம். நரசிம்மச்சாரி ஃபார்முலாமின் வெற்றியை பார்த்த தெலுங்கானா அரசின் புதுமை படைப்பு பிரிவு அவருக்கு உதவி அளிக்க முன்வந்துள்ளது. தெலங்கானா அரசின் உதவி கிடைத்ததால் மத்திய உயிரணு மற்றும் மூலக்கூறு உயிரியல் மையத்தின் கவனத்தையும் இவர் ஈர்த்தார். நரசிம்மச்சாரி கண்டுபிடிப்பின் செயல்திறனை அந்த மையம் பரிசோதனை செய்து பார்த்தது. சாதாரணமாக 30 வாட் யூவிசி லைட்டில் 180 லக்ஸ் அடர்வில் வெளிச்சம் கிடைக்கும். அடர்வு அதிகமானால் பல்ப் ரிப்பேர் ஆகிவிடும். 180 லக்ஸ் அளவில் கொரோனா வைரஸை அழிக்க 20 முதல் 30 நிமிடங்கள் தேவைப்படும். இருந்தாலும் சாரியின் ஃபார்முலாவின்படி அதே 30 வாட் கம்பி இழை இல்லாத லைட்டில் 1288 லக்ஸ் அளவுக்கான அடர்த்தியில் வெளிச்சம் கிடைக்கும். இது 15 நொடிகளில் 99% கொரோனா வைரஸ்களை அழித்து விடும் என சிசிஎம்பி மையம் குறிப்பிட்டுள்ளது. டியூப்லைட்டிலிருந்து வெளியாகும் அதிக அடர்வு கொண்ட யூவி கதிர்களால் வைரஸ் அழிக்கப்படும் என கண்டுபிடிப்பாளர் நரசிம்மச்சாரி கூறினார். எங்கள் பரிசோதனைகளில் அது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரை நடத்தப்பட்ட எல்லா சோதனைகளிலும் இதுதான் சிறந்ததாக உள்ளது. 15 நொடிகளுக்குள் வைரஸை இது அழித்து விடுகிறது. நம் வாழ்வில் இதுபோன்ற தொழில்நுட்பங்கள் சாதாரணமாக பயன்பாட்டுக்கு வரப்போகின்றன. கோவிட் 19 பாதிப்புக்கு முன்பு இதுபோன்ற தொழில்நுட்பங்களை நாம் பார்த்ததில்லை. அதற்கான தேவையும் முன்னர் ஏற்படவில்லை. இப்போது சூழ்நிலை மாறிவிட்டது. பார்சல்களை கிருமி நீக்கம் செய்வதற்கு இந்த சாதனத்தை பயன்படுத்தலாம். வைரஸ் பரவாமல் தடுக்க இது உதவியாக இருக்கும். ரோபோக்கள், அறைகள் மற்றும் பெட்டிகளை கிருமி நீக்கம் செய்ய இந்த தொழில்நுட்பம் உதவும். 15 நொடிகளில் வைரஸை இது அழித்துவிடும். இந்த தொழில்நுட்பம் உலகிற்கு பயனுள்ளதாக இருக்கும். லைட்டுகள் தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு இந்த தொழில்நுட்பத்தை அளிக்க நான் தயாராக இருக்கிறேன். என்னதான் பொது முடக்கம் தளர்த்தப்பட்டாலும் இப்போதைக்கு நாம விரும்புற அளவுக்கு வெளியே போக முடியாது. அதனால நம்ம வீடுதான் நமக்கான சினிமா.